வணக்கம், நான் தான் உங்கள் நண்பன் லிஜின் கன்னியாகுமரி பேசுகிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மிலிட்ரி அதாவது இராணுவத்தில் ஒரு பிடி வாத்தியார் அதாவது ஃபிசிக்கல் இன்ஸ்ட்ரக்டராக ஆகிறது எப்படி அப்படின்ற டவுட் வந்து நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ இன்றைக்கி என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த டவுட்டை கிளியர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். இன்கேஸ் நீங்கள் என்னோடய சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா, தயவு செஞ்சு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுறதுக்கும் முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா நிறைய நண்பர்களுக்கு வந்து இது போய் சேரணும் அப்படின்றதான் நம்ம ஆசை. வாங்க, வித்தவுட் வேஸ்ட் எனி டைம் வீடியோக்குள்ளாடி போகலாம். பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா, இராணுவத்தில் சேர்ந்த நண்பர்களாகட்டும் சேர நினைக்கிற நண்பர்களாக இருக்கட்டும், அவங்க மனசில் ஒரு வாத்தியார் ஆகணும் அப்படின்னு நினச்சாங்க அப்படின்னா, மேக்ஸிமம் வந்து இந்த ஃபிசிக்கல் இன்ஸ்ட்ரக்டர் ஆகணும்ன்ற ஆசை தான் அவங்களுக்கு இருக்குது. ஆனால் நிறைய இன்ஸ்ட்ரக்டர் இருக்கிறது அவங்களுக்கு தெரியும். நிறைய இன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொல்லும்போது பிடி இன்ஸ்ட்ரக்டர் இருக்காங்க, வெப்பன் ட்ரைனிங் இன்ஸ்ட்ரக்டர் இருக்காங்க, ட்ரில் இன்ஸ்ட்ரக்டர் இருக்காங்க, யோகா இன்ஸ்ட்ரக்டர் இருக்காங்க, கமாண்டோ இன்ஸ்ட்ரக்டர் இருக்காங்க. இந்த மாதிரி பல இன்ஸ்ட்ரக்டர் இருந்தாலும் இன்னும் இருக்காங்க, கிராமக இன்ஸ்ட்ரக்டர் இருக்காங்க, பார்க்கர் இன்ஸ்ட்ரக்டர் இருக்காங்க. இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்டர் நிறைய இருந்தாலும் பொதுவாக பார்த்திங்க அப்படின்னா, இந்த ஃபிசிக்கல் இன்ஸ்ட்ரக்டர் ஆகணும் அப்படின்ற ஆசை வந்து நிறைய நண்பர்கள் மனசுலே இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஃபிசிக்கல் இன்ஸ்ட்ரக்டர் எப்படி ஆகுது அப்படின்றதான். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்க அப்படின்னா, ஃபிசிக்கல் இன்ஸ்ட்ரக்டர் வந்து நம்ம வந்து டைரெக்டாக வந்து செலெக்ஷன் எடுக்க மாட்டாங்க. நம்ம ஒரு ஃபிசிக்கல் இன்ஸ்ட்ரக்டர் ஒரு பிடி வாத்தியார் ஆகணும் அப்படின்னா, ஏதாவது ஒரு ஃபோர்ஸில் நம்ம ஃபஸ்ட்டு வந்து செலக்ட் ஆகணும். அது எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு தனியாக வந்து குவாலிஃபிகேஷன் கிடையாது. இப்போ பிடி வாத்தியார் ஆகணும், இந்த மாதிரி படிப்பு இருக்கணுன்ற மாதிரி கிடையாது. பிடி வாத்தியாருக்கு என்ன தேவை அப்படின்னா, ஃபிசிக்கலாக நீங்கள் நார்மலாக இருக்கிற ஒரு பசங்களை விட இன்னும் எக்ஸ்ட்ரா ஃபிட்டாக இருக்கணும். அதுதான் ஃபிசிக்கல் இன்ஸ்ட்ரக்டருக்கு தேவையானது. குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் எந்த ஃபோர்ஸில் வந்து உள்ளே போகிறீங்களோ அந்த ஃபோர்ஸுக்கு உள்ளே வர்றதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் அதான். இன்னும் எக்ஸ்பிளனேஷன் பண்ணோம் அப்படின்னா, இன்கேஸ் நீங்கள் சிஆர்பிஎஃப்ல ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா, சிஆர்பிஎஃப்ல இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டைரெக்டாக வந்து செலெக்ஷன் நடக்கிறது இல்லை, எஸ்எஸ்சி வழியாக தான் வர முடியும். ஸோ எஸ்எஸ்சியில் நீங்கள் செலக்ட் ஆகணும் அப்படின்னா 10th 12th பாஸ் ஆகணும், அதே மாதிரி 170 ஹைட் இருக்கணும், இந்த மாதிரி எலிஜிபிளாக இருந்தால் போதும். நெக்ஸ்ட் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் இன்கேஸ் வந்து ஏதாவது ஒரு ஃபோர்ஸ் பிள்ளாடி போயிட்டீங்கன்னு வைங்க, ட்ரைனிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ட்ரைனிங் போயிட்டே இருக்கும்போது உங்களை வாட்ச் பண்ணுவாங்க, யார் வந்து எந்த இதில் வந்து எக்ஸ்ட்ரா வந்து இது காட்டுறாங்க, ஆர்வம் காட்டுறாங்க, இல்லை இன்னும் எக்ஸ்பர்ட்டாக இருக்காங்க அப்படின்னு. ஒரு சிலவங்க வந்து வெப்பன் ட்ரைனிங்கில், இப்போ வெப்பன் வந்து இப்போ ஒரு துப்பாக்கி வந்து ஹேண்டில் பண்ணுறது பயங்கரம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஒரு சிலவங்க வந்து ரன்னிங் இந்த மாதிரி ஃபிசிக்கலில் பயங்கரம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஒரு சிலவங்க இந்த ட்ரில்லில் பயங்கரம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த ட்ரைனிங் முடிய போகிற டைமிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா, உங்கள் ஒரு வாத்தியார் உங்களை வந்து ட்ரைனிங் பண்ண வச்சிட்டு இருக்கிற ஒரு வாத்தியாருக்கு கீழே ஒரு 30 பசங்க இருப்பாங்க. ஸோ அந்த வாத்தியார்கிட்டே அவங்க கேட்பாங்க, உங்கள் 30 பசங்களில் யார் எந்த இதில் வந்து ஸ்பெஷலாக இது பண்ணுறாங்க அப்படின்னு. அப்போது அந்த இன்ஸ்ட்ரக்டர் வந்து சொல்லுவார், நம்ம செஸ்ட் நம்பர் 24 வந்து பிடி சமயம் பண்ணுறான், அதேமாதிரி செஸ்ட் நம்பர் 15 வந்து ட்ரில், இந்த மாதிரி சொல்லும்போது யார் நல்லா பண்ணுறாங்களோ அவங்கள அந்த ஃபீல்டில் வந்து விடுறாங்க. இன்கேஸ் வந்து ஒரு உங்கள் செஸ்ட் நம்பர் வந்து 10 வைங்க, நீங்கள் வந்து பிடி நல்லா பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா, உங்களை வந்து அங்கேயே செலக்ட் பண்ணுவாங்க, ட்ரைனிங் சென்டர்லேயே வந்து உங்களை செலக்ட் பண்ணுவாங்க. ஃபிசிக்கல் இன்ஸ்ட்ரக்டர் அதாவது பிடி வாத்தியாராக இந்த பையன் வந்து வந்தால் நல்லாயிருக்கும், இவனோட ஃபிசிக்கல்லாம் இன்ட்ரெஸ்டிங், இல்லை ஃப்ளெக்சிபிள் நல்லா இருக்குது, இவனை வந்து ஒரு ஃபிசிக்கல் இன்ஸ்ட்ரக்டர் ஆகலாம் அப்படின்னு அவங்க அங்கேயே உங்கள் பேசிக் ட்ரைனிங் முடிகிறதுக்குள்ளாடியே உங்களை வந்து செலக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் செலக்ட் ஆனதுக்கப்புறம் பேசிக் முடித்து டைரெக்டாக என்ன ஆகும் அப்படின்னா, பிடி இன்ஸ்ட்ரக்டர் கோர்ஸுக்கு அனுப்பப்படுவீங்க. பிடி இன்ஸ்ட்ரக்டர் கோர்ஸ் வந்து 3 கோர்ஸ் இருக்குது, 6 கோர்ஸ் இருக்குது. மேக்ஸிமம் வந்து 99% 3 கோர்ஸ் தான் பண்ண வைக்கிறாங்க. நீங்கள் பிடி இன்ஸ்ட்ரக்டர் கோர்ஸ் முடித்ததுக்கப்புறம் பிடி அட்வான்ஸ் பண்ணுறதுக்காக எந்த ஃபோர்ஸ்லேயும் வந்து அட்வான்ஸ் கிடையாது. நீங்கள் சிஆர்பிஎஃப் ஆகட்டும், சிஎஸ்எஃப் ஆகட்டும், பிஎஸ்எஃப் ஆகட்டும், ஐடிபிபி ஆகட்டும், எஸ்எஸ்பி ஆகட்டும், எந்த ஒரு ஃபோர்ஸ்லேயும் பிடி இன்ஸ்ட்ரக்டர் கோர்ஸ் தான் பண்ண வைக்கிறாங்க. நீங்கள் அட்வான்ஸ் பண்ணுறதுக்காக ஆர்மியோட புனே கேம்புக்கு போய் ஆகணும். அங்கே பார்த்தீங்க அப்படின்னா, எல்லா ஃபோர்ஸ்லேருந்து வந்திருப்பாங்க. இப்போ சிஎஸ்எஃப்லேருந்து 5 வந்திருப்பாங்க, சிஆர்பிஎஃப்லேருந்து 6 வந்திருப்பாங்க, அந்த மாதிரி பிஎஸ்எஃப்லேருந்து 5 அந்த மாதிரி மிக்ஸ் ஆகி எல்லா ஃபோர்ஸ் பசங்களும் சேர்ந்து தான் ஒரு கோர்ஸ், ஒரு 50 இல்லைன்னா 70 இல்லைன்னா ஒரு 100 இருக்காங்கன்னா 100 சேர்ந்து
பிடி அட்வான்ஸ் கோர்ஸ் பண்ணுவாங்க. அதை முடித்து வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ட்ரைனிங் சென்டரில் போஸ்டிங் கிடைக்கும். ட்ரைனிங் சென்டரில் நீங்கள் வந்து ஒரு பிடி வாத்தியராக ஆக முடியும். இப்போ வந்து ஒரு சிலவங்களுக்கு இருந்த டவுட் எல்லாம் கிளியர் ஆகிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் இன்னும் கிளியராக உங்களுக்கு சொல்லித்தரதுக்கு முயற்சி பண்ணுறேன். இப்போதைக்கும் மேக்ஸிமம் கிளியர் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை பிடி இன்ஸ்ட்ரக்டரை பற்றி எனக்கு இன்னும் தெரியணும் அப்படின்ற ஆசை இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா பரவாயில்ல, நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு இன்னும் கிளியராக சொல்கிறேன். அதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் நான் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ என்னோடய சேனலை வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட், இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் லிஜின் கன்னியாகுமரி.